வணக்கம். ஹில கௌசல்யா பாஸ்கரன். ரேக்கி ஆன்லைன் வகுப்பு பேட்ச் 3 செப்டம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆரம்பமாக இருக்கு. இந்த அற்புதமான நேச்சுரல் ஹீலிங் தெரப்பியை ஆன்லைனில் கற்றுக்கிறதுனால நமக்கு முழுமையாக கற்றுக்க முடியுமா, அதை முறையாக நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்த முடியுமா அப்படின்ற டவுட் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ரொம்ப நியாயமான டவுட் தாங்க. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் பேட்ச் 1 & 2 படித்தவங்களோட ஃபீட்பேக் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. 1 & 2 படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, அதில் ஒரு சிலர் கொடுத்த ஃபீட்பேக்கை மட்டும் நான் உங்களுக்காக இதில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதை கேளுங்க. கேட்டதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பாருங்கள். ரேக்கி கிளாஸ் பை மிஸ்ஸஸ் கௌசல்யா பாஸ்கரன். ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. அருமையாக படிப்படியாக நம்மளுக்கு மண்டேல ஏற்றி புரிகிற மாதிரி அப்படியே ஒரு கேப்சியூலில் போட்டு நமக்குள்ளே ஏற்றுற மாதிரி அவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. வெரி இம்ப்ரெசிவ். கொஞ்சம் கூட அந்த சப்ஜெக்ட்லேருந்து என்ன சொல்ல வரமோ அதிலிருந்து வெளியில் போகாமல் அதுக்குள்ளேயே இருந்து அந்த டவுட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிளாரிஃபை பண்ணி இனிஷியேஷன் கொடுத்து மெடிடேஷனு எல்லாமே ஒன்று கூட விட்டு வைக்காமல் இது இல்லை அது இல்லை இது குறை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் அவ்வளோ சின்சியராக அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க. யாரெல்லாம் ரேக்கி படிக்கணுமோ கண்டிப்பாக இவங்கக்கிட்ட படித்தா உங்களுக்கு அது பெரிய சொத்தாக இருக்கும். குட் மார்னிங் மேடம், நான் மோகன்தாஸ் பேசுகிறேன். ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் ஆஃப் ரேக்கி ஆன்லைன் கோர்ஸ். ஜூலை மாதம் எடுத்தீங்க இல்லையா, ரொம்ப அருமையாக இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த கோர்ஸை வந்து இந்த 3 நாளைக்குள்ளே அழகாக பிரித்து அந்த ஒவ்வொரு கிளாஸ்லையும் மிக அழகாக சொல்லி, ஏன்னா எனக்கு ரேக்கியை பற்றி ஒன்றுமே தெரியாது, பட் அதை ரொம்ப அழகாக நீங்கள் சொன்ன விதம் பிடிச்சிருந்தது. அண்டு ஒவ்வொருத்தரையும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க எல்லாம் எப்படி இருக்குது புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்ட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணீங்க. இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் கேட்டிங்க அப்படி ஸ்பெசிஃபிக்காக ஆளை பார்த்து இது புரிஞ்சுதுங்களான் கேட்குறீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த செகண்ட் டே அண்ட் தேர்ட் டே கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த 3 hours போனதே எனக்கு தெரியல, 4 to 7 அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தெரிஞ்சது. ரொம்ப அருமையாக எடுத்துருந்தீங்க. ரெண்டாவது, இதை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் நம்ம செல்ஃப் ஹீலிங்காகவும் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நான் உடனே தொடக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. உங்களுடைய அட்வான்ஸ் கோர்ஸ் ஆன் திஸ் சப்ஜெக்ட் நான் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ மேடம். நன்றி, வணக்கம். தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அந்த பழமொழிக்கு இணங்க, ஒரு எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அந்த கலையை கள்ளங்கபடம் இல்லாமல் கற்று உணர்ந்தவர்கள் கற்றுத்தரும்பொழுதுதான் நாம் அதில் சிறப்பாக வர முடியும். அந்த வகையில் ஒரு மாதா கௌசல்யா பாஸ்கரன் அவர்கள் தான் கற்றுணர்ந்த எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொள்வர்கள் தன்னைவிட உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லித் தருகிறார்கள். அந்த கலையின் வடிவாக இருக்கின்றார்கள். கள்ளம் கபடமில்லாமல் ஒளிவு மறைவில்லாமல் அந்த கலையை கற்றுத்தருகிறார்கள். அந்த கலையின் வடிவமாக அவர்கள் திகழ்கின்றார்கள். வணக்கம் மேம். மேம், நீங்கள் எடுத்த கிளாஸ் சூப்பராக இருந்தது மேம். நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த சக்ரா மெடிடேஷன், ரேக்கி பற்றின சிம்பிள்ஸு, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் இல்லை, நான் ஏற்கனவே 2 தடவை கற்றுக்கிட்டாச்சு. ஒன்று புரியல, கற்றுக்கிட்டோம் அவ்வளோதான். பட் எங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் கேட்குற கொஷினுக்கும் சலிக்காமல், நாங்கள் எத்தனை பேர் கேட்டாலும் சலிக்காமல் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் திருப்பி கொஷினை கேட்காத அளவுக்கும் சொல்கிறீங்க, அப்படியும் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கும் நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு புரியுதான்னு கேட்டு நல்லா எடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நிஜமாவே கிளாஸு. இப்படி பேட்ச் 1 & 2 இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் தாங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் த குரூப் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன் குரூப்பில் இருந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க, டவுட்ஸை கேட்டுக்கிறாங்க, உடனே கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. இப்படி இந்த ரேக்கி கலையை முழுமையாக கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த வாழ்க்கையில்
கலையை வந்து இந்த கலையை வந்து ரொம்ப முழுமையாக பயன்படுத்துறதுக்கான ஐடியாஸும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குரூப் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். எவ்ரி மந்த் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் சண்டேஸில் இந்த கிளாஸ் நடக்கும். இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் 13 அன்றைக்கி லெவல் 1 வந்து நடக்கும். செப்டம்பர் 20 லெவல் 2 நடக்குங்க. செப்டம்பர் 27 வந்து லெவல் 3 கிளாஸ் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்கள் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.